TNPSC எக்ஸாம் வரவங்களுக்கு 7th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல இருந்து லைனா எல்லா லெசன்ஸ் எடுத்துட்டு வந்துட்டோம். அந்த 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல வந்து லாஸ்ட்ல கொஞ்சம் ஒரு 50 திருக்குறள் கொடுத்திருக்காங்க. அதுல 20 திருக்குறள் தனியா ஒரு வீடியோல போட்டாச்சு. இப்போ இன்னும் 30 திருக்குறளும் இப்போ நான் சொல்லி கொடுத்தேன். கவனிச்சுக்கோங்க. தல்லா விளையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. தல்லா விளையுள்ள குறைவில்லாத விளைச்சல் இருக்கணும். ஒரு நாடுனா எப்படி இருக்கணும்னு இந்த 10 குறளையும் சொல்றாரு. தல்லா விளையிலும் தக்கார் தக்கார்னா சான்றோர்கள் படிச்சவங்க. தாழ்விலா செல்வரும் அதாவது தாழ்விலா செல்வரும் எடுக்கெடுக்க குறையாத பணம் வச்சிருக்கிறீங்க பணக்காரங்க இருக்கணும். செல்வரும் சேர்வது நாடு. இது எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுதான் நல்ல நாடு. அடுத்த குறள் பாருங்க. பெரும் பொருளால் பெட்டக்கதாகி பெரும் பொருளால் பெட்டக்கதாகி அரும் கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. இந்த நாட்டோட செல்வத்தை பார்த்து எல்லாரும் விரும்பணும். அந்த நாட்டை இப்ப அமெரிக்கான்னு சொன்னா ரஷ்யான்னு சொன்னா எல்லாரும் விரும்புறாங்க. ஏன் அவன் பணக்கார நாடு அப்படிங்கறதுக்காக விரும்புறாங்க இல்லையா. பெரும் பொருளால் பெட்டக்கதாகி பெட்டக்கதுன்னா விரும்பத்தக்கதா ஆகணும். பெரும் பொருளால் பெரும்பொருள் வச்சிருக்கனால மத்தவங்களால விரும்பத்தக்கதா ஆகி அரும் கேட்டால் அந்த நாட்டுக்கு கேடே இருக்கக்கூடாது. பகைவர்களால் பயப்படணும். எல்லாரும் வல்லரசா இருக்கணும். அரும் கேட்டால் ஆற்று விளைவது நாடு. நல்ல எல்லாம் இந்த அருங்கேடு இருந்து நல்ல விளைச்சல் இருக்கிற நாடு தான் நல்ல நாடு. அடுத்தது பாருங்க. பொறை ஒருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறை ஒருங்கு நேர்வது நாடு. பொறை ஒருங்கு மேல் வருங்கால் அதாவது ஏதாவது ஒரு அடுத்த நாட்டுல ஏதாவது சுனாமி வந்துருச்சு பூகம்பம் வந்துருச்சு வார் வந்து அகதிகள் வராங்க நம்ம நாட்டை தேடி அப்படின்னா அவங்களையெல்லாம் நம்ம வந்து என்ன செய்யணும் வச்சுக்கணும். நம்ம நாட்டுல பாதுகாப்பா அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்து இடம் கொடுத்து தங்க வச்சுக்கணும். பொறை ஒருங்கு மேல் வருங்கால் தாங்கி அவங்கள தாங்கிக்கணும். அடுத்தது என்ன பண்ணும் அதுக்கு அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா பணம் செலவாகும் இல்லையா. இறைவருக்கு இறை ஒருங்கு நேர்வது அரசனை வந்து மக்கள் வந்து ஆதரிக்கணும். வரி ஒழுங்கா கொடுக்கணும். இறை ஒருங்கு மக்களுக்கு மக்கள் வந்து அரசனுக்கு கொடுக்க வேண்டிய வரியெல்லாம் ஒழுங்கா கொடுத்து அந்த மக்களுக்கும் சேர்த்து சோறு போடுங்க அப்படின்னு அரசனுக்கு ஒரு துணையா இருக்கணும் மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. பொறை ஒருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவருக்கு இறை ஒருங்கு நேர்வது நாடு. அடுத்தது உருப்பசியும் ஓவாப்பினியும் செருபகையும் சேராது என்பது நாடு. உரு பசி பசினே இருக்கக்கூடாது. ஓவாப்பினி நோயே இருக்கக்கூடாது. செருபகை பகை இருக்கக்கூடாது. சேராது என்பது நாடு. இது எதுவுமே இல்லாம இருக்கிறது தான் நல்ல நாடு. பசி பிணி பகை இது மூணும் இருக்கக்கூடாது. அடுத்தது பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொல் குறும்பும் இல்லது நாடு. பல்குழு ஒரு நாடுன்னு இருந்தா எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். எல்லா குழு குழுவா பிரிஞ்சுக்கிட்டே இவனை எப்ப சாவடிக்கலாம் ஆட்சியை எப்ப பிடிக்கலாம் இவனை எப்படி அழிக்கலாம் நம்ம எப்படி ஒரு குழு அழிச்சுட்டா இன்னொரு குழு தலைக்கு வந்துச்சுன்னா அவங்களே எப்படி அழிக்கலாம் இப்படி ஒருத்தர் அழிக்கிறதுக்கு நினைக்க கூடாது. பால் செய்யும் உட்பகை இருக்கக்கூடாது. அந்த காலத்துல எல்லாம் குறுநில ஒரு ஒரு தேசத்து அதாவது ஒரு ராஜ்யத்து மன்னர்கள் ஸ்டேட் ஸ்டேட்டா தானே இருக்கு. எல்லாரும் சண்டை போட்டுப்பாங்க. பால் செய்யும் உட்பகை இருக்கக்கூடாது. வேந்தலைக்கு கொல் குறும்பு குறும்புனா குறுநில மன்னர்கள் குறுநில மன்னர்கள்லாம் என்ன செய்வாங்க அரசனை கொலை செய்ய பார்ப்பாங்க அரசனையே கொல்ல பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களும் இல்லாம இருக்கிறது தான் நாடு. கேடறியா கெட்ட இடத்தும் வளங்கொன்றா நாடு என்ப நாட்டின் தலை. ஒரு நாடுனா தலையாய நாடுன்னா நல்ல நாடு சிறந்த நாடுனா அது எப்படி இருக்கணும். கேடறியா கேடே வரக்கூடாது. துன்பமே வரக்கூடாது அந்த நாட்டுக்கு. கெட்ட இடத்தும் அப்படி மீறி ஏதாவது துன்பம் வந்துருச்சுன்னா கெட்ட இடத்தும் வளங்குன்றா வள நிறைய சேர்த்து வச்சிருக்கணும். கஜராங்க எதுவா இருந்தாலும் சேர்த்து வச்சுட்டு கேடு வந்தப்ப அது எல்லி கொடுக்கணும். அதுதான் நல்ல நாடு. கேடறிய கேடே வராம பாத்துக்கணும். அப்படி கேடு வந்துச்சுன்னா வளங்குன்றா வளம் இருக்கிற வளத்தை பயன்படுத்தி சாப்பிட முடியும் குறை இருக்காது அப்படிங்கிற நிலைமையில இருக்கணும். இருப்புணரும் வாய்ந்த மலையும் வறுப்புணலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு. இருப்புணல் இருப்புணல்னா என்ன நிலத்தடி நீர் வானத்து நீர் இது ரெண்டு தண்ணியும் எப்பவும் செழிப்பா இருக்கணும். அடுத்தது வாய்ந்த மலை மலை இருக்கணும் எல்லா பக்கமும். வறுப்புணல் ஆறு வரணும் எல்லாத்துக்கும் ஊருக்குள்ள. வல்லரன் வலிமையான பாதுகாப்பு கோட்டையா இருக்கலாம் அகழியா இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் அதெல்லாம் இருக்கணும். நாட்டிற்கு உறுப்பு இதெல்லாம் ஒரு நாடுன்னா அதெல்லாம் இது உறுப்பு. பிணியின்மை செல்வம் விளைவு இன்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு இவ்வாறு பிணி இருக்கக்கூடாது. இது ஏற்கனவே சொல்லிட்டாங்க. செல்வம் நல்ல பணம் இருக்கணும் விளைவு இருக்கணும் இன்பம் இருக்கணும் ஏமம் இருக்கணும் இது எல்லாம் இருக்கிறது தான் அணி ஒரு நாட்டிற்கு அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நாடென்ப நாடா வளர்த்தன
நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு நாடு என்ப ஒரு நாடுனா என்னன்னா நாட நாடுங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு நாடுனா கண்ட்ரின்னு ஒரு அர்த்தம் நாடுனா நாடுனா விரும்புதல் நாடு அப்படின்னா நாடு என்ப நாட வளர்த்தன தேடுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு நாடுங்கிற வார்த்தைக்கு அப்போ நாடு என்ப நாடா வளர்த்தன நாடுனா என்ன அர்த்தம் தேடாமலே வளம் கிடைக்கணும் நாடா வளர்த்தன இந்த இடத்துல நாடாங்கிற வார்த்தைக்கு தேடுதல்னு அர்த்தம் தேடாமலே வளம் கிடைக்கணும் அப்படியே எங்க பார்த்தாலும் வளம் கொட்டி கிடக்கணும் நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல இது நாடு கிடையாது எது நாட வளர்ந்திருந்தது தேடி தேடி கண்டுபிடிச்சாதான் பொருள் கிடைக்கும் பணம் கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கிறது நாடு கிடையாது ஆங்கமைவு எய்திய கண்ணும் பயமின்றி வேந்த அமைவு இல்லாத நாடு எந்த குறை இருந்தாலும் நல்ல வேந்தன் இருந்துட்டா அந்த நாட்டுக்கு எந்த குறைச்சலும் கிடையாது ஏன்னா அவன் மக்களை நல்லபடியா பார்த்துப்பான் அடுத்தது அதிகாரம் பத்து குரல் முடிச்சாச்சு நாடுங்கிற அதிகாரத்துல அடுத்தது அரண் அரண்னா கோட்டை பாதுகாப்பு எப்படி ஒன்னா சொல்லலாம் ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள் ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள் அஞ்சு தற்போற்றுபவர்க்கும் பொருள் ஆற்றுபவர்னா யார் தெரியுமா போர் செய்யறவங்க போர் ஆற்றுபவர் போர் செய்யறவங்களுக்கோ போர் செய்ய போர் முனைக்கு போக பயந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கும் இந்த அரண் ஒரு பாதுகாப்பு அரண்னா கோட்டையை கூட சொல்லலாம் கோட்டைக்குள்ள பதுங்கிக்குவாங்க இல்லையா அந்த அரண் வந்து போர் செய்யறவங்களுக்கு போர் செஞ்சுட்டு செஞ்சுட்டு வந்து வந்து என்ன செய்வாங்க அங்க பதுங்கிப்பாங்க அந்த கோட்டைக்குள்ள அரண்குள்ள சோ போருக்கு போறவனுக்கும் அதான் பாதுகாப்பு போர்க்களத்துக்கு போகாம பயந்துட்டு இருக்கிறவனுக்கும் அதுதான் பாதுகாப்பு மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் மணி நீர் நல்ல நீர் வளம் இருக்கணும் மண்ணும் மலையும் நல்ல மலை இருக்கணும் சுத்தி மலை இருக்கணும் அணிநிழல் காடு நல்ல காடு இருக்கணும் அணிநிழல் காடுனா அழகான நிழலை உடைய காடு ஒரு நாடுனா இதை சுத்தி அந்த அரண் கோட்டைனா இது எல்லாம் அதை சுத்தி இருக்கணும் அதுதான் ஒரு நல்ல அரண் ஒரு பாதுகாப்பு அரண்னா பாதுகாப்புன்னு அர்த்தம் அடுத்தது உயர்வு அகலம் திண்மை அருமை இந்நான்கின் அமைவு அமைவரன் என்றுரைக்கும் நூல் அமைவு அரண் என்றுரைக்கும் நூல் உயர்வு அகலம் திண்மை உயரமா இருக்கணும் கோட்டைனா எப்படி இருக்கணும் அப்படியே இந்த ஒரு ஏணி வச்சு ஏறி குச்சிட்டு மாதிரி இருக்கக்கூடாது அப்படியே ரொம்ப ஹைட்டா இருக்கணும் நம்ம அபார்ட்மெண்ட் எல்லாம் கட்டுறாங்க இல்லையா 24 அபார்ட்மெண்ட் 30 ஃப்ளோர் எல்லாம் வச்சு அந்த மாதிரி இன்னும் ஹைட்டா இருக்கணும் உயர்வு அகலம் இருக்கணும் நல்ல அகலமா இருக்கணும் திண்மை வலிமையா இருக்கணும் அருமை அருமைனா உள்ள நுழையத்துக்கு அரிதா இருக்கணும் அருமை நான்கின் அமைவு அரண் என்ற உரைக்கும் நூல் இப்படி அமையறதுதான் அரண் அப்படின்னு இலக்கணம் சொல்லுது எப்படி ஒரு பாதுகாப்பு அரணை அமைக்கணும் கோட்டையை அமைக்கணும்னே ஒரு இலக்கணம் இருக்கு அடுத்தது சிறுகாப்பின் பேரிடுத்ததாகி உருவகை ஊக்கம் அழிப்பது அரண் சிறுகாப்பின் பேரிடுத்ததாகி இப்போ பதுங்கிக்கிற இடம் ஒரு சின்ன ரூமா தான் இருக்கும் ஒரு சின்ன ரூம்லயே ஒரு 100 பேர் 200 பேர் எல்லாம் பதுங்குவாங்க பாதுகாப்புக்கு ஆனா அதை சுத்தி பாதுகாப்புக்குன்னு வச்சிருக்கிற இடம் இருக்கும் பாருங்க அது ஒரு ஊர் பெருசுக்கு இருக்கும் 4 ஊர் சேர்த்தா எவ்வளவு பெருசு இருக்குமோ அவ்வளவு இருக்கும் ஃபர்ஸ்ட் நெருப்பு கொட்டி வச்சிருப்பாங்க ஆழமா அகழி தோண்டி வச்சிருப்பாங்க அடுத்தது இன்னும் பலவிதமான இதை பண்ணி வச்சிருப்பாங்க கோட்டைனா அதை சுத்தி 7 விதமான அகழிகள் வச்சிருப்பாங்க ஒண்ணுத்துல நெருப்பு இருக்கும் ஒண்ணுத்துல தண்ணி இருக்கும் ஒண்ணுத்துல பாதாளம் இருக்கும் அப்படி அதுதான் சொல்றாங்க சிறு காப்பீடு பேரிடத்ததாகி சிறு காப்பீடு காக்க வேண்டிய ஆளுங்களுக்கு கொஞ்சம் இடம் ஆனா பேரிடத்ததாகி சுத்தி அரண் இருக்கிறது பெரிய இடமா இருக்கணும் பேரிடத்ததாகி ஒரு வகை ஊக்கம் அளிப்பது அரண் அவன் வந்து போயிடணும் படையெடுத்து வரான் இல்லையா அவனுடைய ஊக்கம் அவனுடைய சுறுசுறுப்பு அதெல்லாம் என்ன செய்யணும் கெட்டு போகணும் அதை அழிக்கிறதா இருக்கிறது தான் அரண் அடுத்தது கொளக்கரிதாய் கொண்ட கூட்டாகி அகத்தார் நிலைக்கேலிதான் நீரது அரண் அப்படின்னா நிலைக்குள்ளிதான் நீரது அரண் கொளர்க்கு அரிதாய் பகைவர்கள் வந்து ஆக்கிரமிக்க முடியாதது ஆக்கிரமிக்க அரிதானதா இருக்கணும் கொளர்க்கு அரிதாய் கொண்ட கூழ்த்தாகி உள்ள பதுங்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு சாப்பாடு வேணும் இல்லையா அப்ப எத்தனை நாள் அங்க பதுங்கி இருக்க வேண்டி இருக்குமோ தெரியாது அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு ஏன்னா போர் செய்யணும் அவங்க இல்லையா அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடும் உள்ள இருக்கணும் அப்புறம் அகத்தார் நிலைக்கெளிதான் நீரது அரண் உள்ள வேண்டிய தண்ணி உள்ள வரணும் அது வந்து ஒரு வாய்க்கா மாதிரி கட்டி வச்சுட்டு எங்க இருந்தாலும் தண்ணி அனுப்புவாங்க அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு தான் அந்த அரண்லாம் கட்டி வச்சுப்பாங்க ஸோ அந்த நீரும் இருக்கணும் சாப்பாடு இருக்கணும் என்னென்ன இருக்கணும் கொளக்கரிதா எதிரிகள் வந்து ஆக்கிரமிக்க அரிதானதா இருக்கணும் அடுத்தது எல்லா பொருளும் உடைத்தால்
இடத்துடவும் நல்லால் உடையது அரண். எல்லா பொருளும் இருக்கணும், தண்ணி இருக்கணும், அவங்களுக்கு என்னென்ன அடிப்படை தேவையோ, அங்க பதுக்கி இருக்கிறவங்க என்ன தண்ணி வேணும், சாப்பாடு வேணும், ஆயுதம் வேணும், இதெல்லாம் இருக்கணும். அங்க எல்லா பொருளும் உடைத்தாய் இடத்துடவும் நல்லால். அங்க அரசன் பதுங்கியிருப்பான் இல்லையா, அவனை பாதுகாக்கிற நல்ல ஆள் வேற இருக்கணும். அங்க சிறந்த போர் வீரர்கள் தான் பதுங்கணும், யார் யாரோ போய் பதுங்க கூடாது. அங்க அஞ்சுறவங்களும் பதுங்கிக்கலாம், சப்போஸ் அங்க இடம் இல்ல, 10 பேர் 20 பேர்னா முக்கியமா அரசன் அங்க பதுங்கணும். அதுதான் முற்றியும் முற்றாது எரிந்தும் அரைப்படுத்தும் பற்றக்கரியதும் அரண். முற்றியும் முற்றியும்னா அந்த அரணை வந்து சுத்தி ஆக்கிரமிப்பாங்க இல்லையா, அதாவது முற்றுகை இடுவாங்க. அடுத்தது முற்றா எரிந்தும் உள்ள இருந்துட்டு என்ன பண்ணணும், வெளியே இருக்கிறவங்களை அட்டாக் பண்றதுக்கு வழிமுறைகளை வகுத்து கொடு, வெளியே வீரர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு வழி சொல்லணும். இவங்க அரைப்படுத்தும் பற்றக்கரியது அரண் அப்படி ஆக்கிரமிக்க நினைச்சா அதை வந்து முடியாத செய்யறது தான் அந்த அரண். அடுத்தது முற்றாற்றி முற்றியவரையும் பற்றாற்றி பற்றியார் வெல்வது அரண். முற்றாற்றி முற்றியவரையும் அதே மீனிங் தான் மறுபடியும், பற்றாற்றி பற்றியார் வெல்வது அரண். அதாவது உள்ள இருந்து வெளியே இருக்கவங்க கூட சண்டை போடணும், எப்படின்னா அதுக்கு அவங்க வழி வச்சிருப்பாங்க, அந்த பதுங்கு குழியிலேருந்து வர்றதுக்கு வழி வச்சிருப்பாங்க, அப்படியே வந்து சண்டை போட்டு அவங்கள கொண்டுட்டு உள்ள ஓடிடுவாங்க. ஸோ பற்றாற்றி பற்றியார் வெல்வது அரண், வெளியே இருக்கிற எதிரிகளை அழிச்சிட்டு ஜெயிக்கணும், அதுதான் உண்மையான அரண். முனைமுகத்து மாற்றலர் சாய வினைமுகத்து வீரெய்தி மாண்டது அரண். முனைமுகத்து மாற்றலர் சாய, முனைமுகம்னா போர் முகம், முனைமுகத்து மாற்றலர் சாய வினைமுகத்து வீரெய்தி மாண்டது அரண். அப்படின்னா முனைமுகத்து மாற்றலர் சாய, முனைமுகம்னா போர்முனை, அங்க வந்து மாற்றலர் சாய எதிரிகள் வந்து வீழ்ந்துடணும், வீழ்ந்த அப்புறம் வினைமுகத்து வீரர் இங்க உள்ள இருந்துட்டே அவங்கள அழிக்கிறது தான் திறமை, அதுதான் அவங்க சொல்றாங்க. அடுத்தது இணைமாச்சி ஆகிய கண்ணும் வினைமாச்சி இல்லாதன் இல்லது அரண். நீ எவ்வளவு சிறப்பானவனா, எவ்வளவு பெரிய போர் வீரனா இருந்தாலும் உனக்கு செயல்பட தெரியல, ஒரு பாதுகாப்பு கோட்டைக்குள்ள பதுங்கிட்டு எப்படி செயல்படணும், எப்படி திட்டம் போடணும், எப்படி எதிரி அடிக்கணும், இதெல்லாம் தெரியலன்னா அந்த அரண் இருந்து வேஸ்ட் தான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். அடுத்தது வந்து பெருமை. இப்ப படிச்ச அதிகாரம் வந்து அரண், ஒளி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை இழி ஒருவருக்கு அஃது இரண்டும் வாழ்தல் என. ஒளி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை, ஒளினா புகழ், புகழ்னா ஒருத்தருக்கு புகழ் எப்படி வரும்னா உள்ளத்துல ஊக்கம் இருக்கணும். இழி, இழில இழிவு, அது எது இழிவுனா ஊக்கம் இல்லாம வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறது. அடுத்தது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையா. பிறப்புக்கும் எல்லா உயிர், எல்லா உயிரும் ஒண்ணுதான், எல்லாரும் 10 மாசம் கழிச்சுதான் பிறக்கிறாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாரும் 2 கை 2 காலோட தான் பிறக்கிறாங்க, அதனால பிறப்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். சிறப்பவா செய்தொழில் என்ன சிறப்பு வித்தியாசம்னா அவங்கவுங்க வேற வேற தொழில் செய்யறாங்க, ஒருத்தர் உயர் பதவியில இருக்காங்க, ஒருத்தர் தாழ் பதவியில இருக்காங்க. ஸோ தொழில் தான் வேற்றுமையா ஒழிய மனிதங்கிறது எல்லாரும் ஒண்ணுதான். அடுத்தது மேலிருந்தும் மேலல்லார் மேலல்ல, கீழிருந்தும் கீழல்லார் கீழல்ல. மேலிருந்தும் மேலல்லார் அப்படின்னா மேல் பதவியில இருந்தாலும் மேன்மையான குணம் இல்லாதவங்க, மேலல்லாருன மேன்மையான குணம் இல்லாதவங்க மேலல்ல, நல்ல உயர்ந்தவர்கள் கிடையாது. கீழிருந்தும் தாழ்வான இடத்துல இருந்தாலும் தாழ்வான செயலை செய்யாதவங்க வந்து தாழ்வானவங்க கிடையாது. மேல இருந்து மேன்மையான செயலை செய்யாதவங்க மேல மேன்மையானவர்கள் கிடையாது. அதே மாதிரி தாழ்மையானவர்களா இருந்தும் தாழ்மையான செயல்களை செய்யாதவங்க தாழ்மையானவர்கள் கிடையாது. ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டு ஒழுகின் உண்டு. ஒருமை மகளிர் அப்படின்னா நல்ல சிறந்த பெண்கள், கற்புநிலை தவறாத பெண்கள் போல பெருமையும் தன்னைத்தான், ஆண்களுக்கும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு அப்படின்னா தன்னை அடக்கி ஆள்பவனுக்கு அந்த சிறப்பு உண்டு. பெருமைங்கிறது எப்போ வரும்னா தான் அறநிலையோட வாழும்போது வரும் அப்படின்னு சொல்றார். பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமையுடைய செயல். பெருமை உடையவர்னா சிறந்தவர்கள் வந்து செய்வதற்கு அரிய செயல்களை செய்வார்கள். சிறியார் உணர்ச்சியுள் இல்லை,
சிறியார் உணர்ச்சியில் இல்லை பெரியாரை பேடிக் கொள்வேன் என்னும் நோக்கு. சிறியார் உணர்ச்சியில் இல்லை, சிறிய ஆளுங்களுக்கெல்லாம் பெரிய ஆளுங்களை போற்றணும் அப்படிங்கிற எண்ணமே இருக்காது. உயர்ந்தவர்களை போற்றணுங்கிற எண்ணம் தாழ்மையானவர்களுக்கு இருக்காது. இறப்பே புரிந்த தொழிற்றாம் சிறப்பும் தான் சீரல்லவர் கண்படின். இறப்பே புரிந்த தொழிற்றாம் சிறப்பும் சீரல்லவர் கண்படின் அப்படின்னா, நல்ல பதவிகளும் உயர்வாளர் நிலையும் தாழ்மையானவர்கள் கையில கிடைச்சா அது என்னாகும், கீழான நிலைமைக்கு தான் கொடுப்போம். அவங்க தப்பான வேலை தான் செய்வாங்க. உயர்ந்த பதவியிலும் நல்ல நல்ல இதுவும் கீழ்த்தரமான ஆளுங்களுக்கு கிடைச்சா அவங்க வந்து தவறான காரியங்கள், அகநிலையில தவறான காரியங்களை தான் செய்வாங்க. மேல் பதவியெல்லாம் தரத்துல குறைஞ்சவங்களுக்கு கிடைச்சா அவங்க வந்து அகங்காரத்துல தப்பான வேலை தான் செய்வாங்க அப்படின்னு சொல்றாரு. இறப்பே பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து அப்படின்னா, பெருமையா அதாவது உயர்வானவங்க எப்பவுமே படிவா இருப்பாங்க, அகங்காரமா இருக்க மாட்டாங்க. ஆனா சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து, சிறுமைனா அகங்காரம் பிடிச்சவங்க எப்பவுமே தன்னை புகழ்ந்து புகழ்ந்து பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. பெருமை பெருமிதம் இன்மை, சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல். அதேதான், அதே அர்த்தம் தான். மறுபடியும் பெருமை பெருமிதம் இன்மை. உயர்வுனா எதை சொல்லணும், பெருமிதமா பேசாததுதான். ஆனா சிறுமை என்ன செய்யும், எப்ப பார்த்தாலும் தன்னை பத்தி தமிழ் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும். அற்றம் மறைக்கும் பெருமை அப்படின்னா, உயர்ந்தவர்கள் என்ன செய்வாங்க, மற்றவங்களோட குற்றத்தை பத்தி பேசவே மாட்டாங்க. ஆனா சிறியவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ன செய்வாங்க, எப்ப பார்த்தாலும் மற்றவங்கள குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் இந்த 10 குறளுக்கும் அர்த்தம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.